வணக்கம் டான்ஸ் செய்திகள். ஒன்பதாவது நாடாளுமன்றம் நாளைய தினம் கூட உள்ளது. நாடாளுமன்றத்தின் 225 உறுப்பினர்கள் அங்கத்துவம் பெறுகின்ற நிலையில் 223 பேருடன் ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு நாளை இடம்பெறவுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எங்கள் மக்கள் சக்தி ஆகியன தமது கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் உறுப்பினர்களை அடையாளப்படுத்தப்படாமையே இதற்கு காரணம் எனவும், இரு கட்சிகளுக்கும் ஒதுக்கப்படும் ஆசனங்கள் நாளைய தினம் வெற்றிடமாக இருக்கும் எனவும் நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் தம்மிக தசநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் கொள்கை அறிக்கை வழங்கப்படும் போது மாலை வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் தொண்டமனாறு செல்வச்சன்னிதி முருகன் ஆலய கொடியேற்றம் இன்று சிறப்பாக இடம்பெற்றது. வரலாற்று பிரசித்தி பெற்ற தொண்டமனாறு செல்வச்சன்னிதி ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. காலை 9:30 அன்னதான கந்தரின் கொடியேற்ற நிகழ்வுகள் இடம்பெற்றன. பக்தர்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளியை பின்பற்றியவாறு கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர். திருவிழா காலத்தில் தொடர்ந்தும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்முறை அன்னதானம் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு ஆலயத்திற்கு வரும் அடியவர்களின் அடையாள அட்டை பரிசோதனை செய்யப்பட்டு புகைப்படம் எடுக்கப்பட்ட பின்னரே ஆலயத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. சன்னதியானை பொருத்தமன்றி அன்னதான கண்ணன் என்பதுதான் முருக பெருமானுடைய சிறப்பானது. 63 திருமடங்களிலே இங்கே உணவு வழங்கப்பட்ட வரலாறு என்பதெல்லாம் பெரிய வரலாறு. ஆனால் இம்முறை இங்கே மக்களுக்கு உணவளிப்பதை தடை செய்திருக்கிறார்கள். ஒரு சுற்றுநுறுமம் அனுப்பப்பட்டிருக்கிறது. உணவு வழங்க வேண்டாம் என்று ஒரு நிலப்பாட்டை சுகாதார பிரிவினர் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கொரோனா அல்லது அதனுடைய பாதுகாப்பு நடைமுறை என்பதையெல்லாம் நாங்கள் எந்த அளவிலும் மறக்கவில்லை, அழைப்பு மறக்கவே கிடையாது. ஆனால் இங்கே ஒரு நடைமுறை வருகின்ற மக்கள் அனைவரும் உணவருந்தி செல்லும் ஒரு வழக்கம் காலாவதியாக இருந்தது. இப்பொழுதும் இங்கே ரெண்டு பக்கத்திலும் மக்கள் வரிசையாக நிற்கிறார்கள், உணவருகிறார்கள். அவர்களுக்கு உணவு இல்லை என்று சொல்லுவது ஒரு ஆன்மீக நெறிவடைத்த ஒரு அமைப்பு கூடாக செய்ய முடியாத ஒரு முடியாது. வேறு யாருன்னாலும் அதை சொல்லலாம். ஆனால் ஒரு ஆன்மீக நெறிவிலே இருக்கின்ற ஒரு அமைப்பு 365 நாளும் அன்னதான பணியை செய்கின்ற ஒரு அமைப்பு. கொரோனா காலத்தில் கூட இங்கே அன்னதானம் நடைபெற்றது. ஆகவே அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதால் என்னுடைய வேண்டுகோள் இங்கே வந்து அடையாக வந்து குறிப்பிட இன்னும் வரப்போகிற மக்களுக்கு உணவு இல்லை என்று சொல்லுவது இந்து சமயத்தை பொறுத்தவரை ஒரு பிரச்சனை. இதை பொறுப்பிலே உள்ளவர்கள் கருத்திலே கொண்டு ஆவண செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறேன். சுதேச கைத்தொழில் துறையை மேம்படுத்துவதற்கு ஆக்கத்திறன் வாய்ந்த வகையில் திட்டமிடுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். சுதேச கைத்தொழில் துறையின் அபிவிருத்திக்கு அதிகாரிகள் ஆக்கத்திறன் வாய்ந்த வகையில் செயற்படுவது அவசியமாகும் என்று ஜனாதிபதி கோட்டாபஜ ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சட்டத்திட்டங்களுக்குள் முடங்கி பாரம்பரிய கைத்தொழில்கள் வீழ்ச்சியடைவதற்கு இடமளிக்க முடியாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பாரம்பரிய கைத்தொழில்கள் குறித்த கரிசனையற்ற சட்டங்களை ஆக்குவதன் மூலம் கைத்தொழில் துறையும் சுதேச கைத்தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலையும் வீழ்ச்சியடைந்திருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தவறு செய்யும் சிறு பிரிவினர் காரணமாக சட்ட ரீதியாக கைத்தொழில் துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பாதிப்படைவதற்கு இடமளிக்க கூடாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். பிரம்பு, பித்தளை, மட்பாண்டம், மரப்பாண்டம் மற்றும் கிராமிய கைத்தொழில் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டம் குறித்து நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். சுதேச கைத்தொழில் துறையின் அபிவிருத்திக்கு அதிகாரிகள் ஆக்கத்திறன் வாய்ந்த வகையில் செயற்படுவது அவசியமாகும். அடிமட்டத்தில் உள்ள பிரச்சினைகள் குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட வேண்டும். அரசாங்கம் மேற்கொள்ளும் தீர்மானங்கள் கீழ்மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பது பற்றி ஆராய்ந்து பார்ப்பதும் அவசியமாகும். நீண்ட காலமாக உரிய கவனம் செலுத்தப்படாதிருக்கும் பாரம்பரிய கைத்தொழில் துறையை அபிவிருத்தி செய்வது திட்டமிட்ட வகையில் செய்யப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஒவ்வொரு துறை தொடர்பாகவும் விசேட கவனம் செலுத்தி இராஜாங்க அமைச்சு கட்டமைப்பு ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பது இதன் காரணத்தினாலேயே ஆகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அரச அனுசரணை கிடைக்காத காரணத்தினால் பாரம்பரிய கைத்தொழிலாளர்கள் கஷ்டங்களுக்கு உள்ளாகியுள்ளனர்.
கடந்த தேர்தல் காலத்தில் தான் நாடு பூராகவும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில் அதனை தெளிவாக கண்டு கொண்டதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். பிரம்பு, பித்தளை, மட்பாண்டம் மற்றும் மரப்பாண்ட துறை உள்ளிட்ட கிராமிய கைத்தொழில் துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. பிரச்சனைகளை தீர்த்து கைத்தொழிலை மேம்படுத்துவதற்கு குறுகிய கால மற்றும் நீண்டகால திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அவற்றை தொடர்ச்சியாக மீளாய்வு செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். களிமண்ணை கொண்டு செல்லுதல் மற்றும் களிமண்ணை பெற்றுக்கொள்வதில் கைத்தொழிலாளர்கள் முகம் கொடுத்துள்ள பிரச்சனைகளை கண்டறியவும் தற்போது மூடப்பட்டுள்ள களிமண் சார்ந்த உற்பத்தி நிறுவனங்களை மீள திறக்கவும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிபுரிய விடுத்தார். பாரம்பரிய கைத்தொழில்களின் முக்கியத்துவம் பற்றி பாடசாலை பருவத்திலிருந்து பிள்ளைகளுக்கு தெளிவுகள் வழங்கப்பட வேண்டும். பல்கலைக்கழக மாணவர்களின் ஆராய்ச்சிகளுக்கும் பாரம்பரிய கைத்தொழில் பொருத்தமான தலைப்பாகும். அதனூடாக இக்கைத்தொழில் துறையின் முன்னேற்றத்திற்கு அதிக பங்களிப்பை வழங்க முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். சுதேச கைத்தொழில் துறையை மேம்படுத்துவதில் மாகாண அமைச்சுகள் நிரல் அமைச்சுகளுடன் சிறந்த ஒருங்கிணைப்பு செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் இத்துறைக்கு இளைஞர் தலைமுறை சார்ந்த ஈர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, பாரம்பரிய கைத்தொழில்களுக்கு தொழில்சார் பெறுமானத்தை வழங்குவது இத்துறைக்கு பொறுப்பான அமைச்சுகளின் பொறுப்பாகும் என்றும் தெரிவித்தார். விவசாய பெறுமதியற்ற தரிசு நிலங்கள், பிரம்புகள் போன்ற கைத்தொழில் துறைக்கு தேவையானவற்றை பயிரிடுவதற்கு பயன்படுத்த முடியும். ஊதுபத்திகள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மூங்கில் குச்சிகளை இறக்குமதி செய்வதற்கு வருடாந்தம் அதிக பணம் செலவிடப்படுகின்றது. அவற்றை எமது நாட்டிலேயே உற்பத்தி செய்வதன் மூலம் வெளிநாடுகளுக்கு செல்லும் நிதியை மீதப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி கைத்தொழில் அபிவிருத்தி சபைக்கு பணிபுரிய விடுத்தார். இந்த கலந்துரையாடலில் கைத்தொழில்துறை அமைச்சர் விமல் வீரவங்ச, ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர, ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர, நிதியமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் ஆர்டிகல், கைத்தொழில்துறை அமைச்சின் செயலாளர் டபிள்யூ ஏ சூலானந்த் ஃபெரேரா, கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் தலைவர் உபசேன திசாநாயக், தேசிய அருங்கலைகள் பேரவையின் தலைவர் சுதத் அபிசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிராமிய சுற்றுலா துறையை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் திருகோணமலையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் கிராமிய சுற்றுலா துறையை அபிவிருத்தி செய்யும் நோக்கத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட 6 செயற்திட்டங்களை முன்னெடுக்கும் பயனாளிகளுக்கான வியாபார நுட்பங்களை பயிற்றுவிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. பயனாளிகளால் உருவாக்கப்படும் சுற்றுலா உற்பத்திகளை எவ்வாறு விற்பனை பொருளாக மாற்றுவது தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டன. கடல்சார் உற்பத்திகள், பனை உற்பத்திகள் போன்ற 6 துறைகளில் சுமார் 66 பயனாளிகளை அழைத்து கட்டம் கட்டமாக வியாபார நுட்பங்கள் தொடர்பாக பயிற்சி அளிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் பயனாளிகள் சுற்றுலா துறையில் வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிகழ்வில் S4G திட்டத்தின் கீழ் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் அகம் நிறுவனம் முன்னெடுத்து வருகின்றது. கிராமிய சுற்றுலாத்துறை செயற்பாடுகளை அறிவித்து செய்யும் செயல் திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட 6 பிரதான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் பயனாளிகளுக்கான வியாபார நுணுக்கங்கள் சம்பந்தமான பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது. கடந்த 3 நாட்களாக இந்த பயிற்சி திட்டம் இடம்பெறுகிறது. குறிப்பாக தங்களால் உற்பத்தி செய்யப்படும் சுற்றுலா துறைக்கு தேவையான விடயங்களை எவ்வாறு அதை ஒரு விற்பனை பொருளாக, விற்பனை பண்டமாக மாற்றுவது தொடர்பாக இந்த பயிற்சி திட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. 807 கிலோ கிராம் மஞ்சளுடன் மன்னார் மற்றும் நுரைச்சோலை கடலில் 4 பேர் கைதாகியுள்ளனர். மன்னாரில் 807 கிலோ கிராம் மஞ்சளுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் மற்றும் நுரைச்சோலை கடற்பரப்பில் வைத்தே குறித்த நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சட்டவிரோதமாக கடலில் இடம்பெறும் பண்ட பரிமாற்று மற்றும் ஏனைய செயற்பாடுகளால் நாட்டுக்குள் மீளவும் கொரோனா தொற்று பெறுவதற்கான அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் சட்டவிரோத வலையினை பயன்படுத்தி கடலில் மீன்பிடியில் ஈடுபட தயாராயிருந்த 3 இயந்திர படகுகளுடன் 500,000 ரூபாய் பெறுமதியான வலைகளும் மீட்கப்பட்டுள்ளன.
மட்டக்களப்பு கடல் தொழில் நீரியல் வள திணைக்கள எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இன்று காலை சட்டவிரோத வலையினை பயன்படுத்தி கடலில் மீன்பிடியில் ஈடுபட தயாராகவிருந்த 3 இயந்திர படகுகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகளும் மீட்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு கடல் தொழில் நீரியல் வள திணைக்கள எல்லைக்குட்பட்ட நொச்சிமுனை பகுதியிலேயே இவை இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு கடல் தொழில் நீரியல் வள திணைக்கள பணிப்பாளர் ருக்ஷான் குரூஸ் தெரிவித்தார். இன்று காலை விசாட அதிரடிப்படையினர் கடற்படையினர் ராணுவத்தின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபடுவது இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்வதாக மீனவர்கள் வழங்கும் முறைப்பாடுகளின் அடிப்படையில் மட்டக்களப்பு கடல் தொழில் நீரியல் வள திணைக்களம் இவ்வாறான மீன்பிடிகளை தடுப்பதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகின்றது. இதன் அடிப்படையில் நொச்சிமுனை பகுதியில் கடலில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு சட்டவிரோத வலைகளுடன் தயாராகவிருந்த 3 இயந்திர இணைப்பு படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியில் உள்ள மீன்வாடியில் இருந்த சட்டவிரோத வலைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சுற்றிவளைப்பின் போது சுமார் 35 லட்சம் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத வலைகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகளை நீதிமன்றம் ஊடாக முன்னெடுக்கப்படவுள்ளதாக மட்டக்களப்பு கடல் தொழில் நீரியல் வள திணைக்கள பணிப்பாளர் ருக்ஷான் குரூஸ் தெரிவித்தார். சம்பிக்க ரணவக்கவுக்கு முன்பிணை வழங்கப்பட்டுள்ளது. ராஜகிரிய பகுதியில் இடம்பெற்ற விபத்து சம்பவம் தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கவுக்கு முன்பிணை வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றில் நீதிபதி ஹிகான் குலதுங்க முன்னிலையில் சம்பிக்க ரணவக்க இன்று முன்னிலையான போது இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2016 இடம்பெற்ற விபத்து தொடர்பில் சட்டமா அதிபரால் குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு நாளை விசாரணைக்கு வரவிருந்தது. இந்த நிலையில் நாளைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சம்பிக்க முன்னிலையாகியுள்ளார். இதன்போது அவருக்கு முன்பிணை வழங்கப்பட்டதுடன் எதிர்வரும் 28ஆம் தேதி மன்றில் முன்னிலையாகுமாறும் அவரது சாரதியான திலும் துஷிதகுமாரவே நாளைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் புகையிரத நிலைய களஞ்சியம் உடைக்கப்பட்டு பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கோண்டாவில் புகையிரத நிலைய களஞ்சியத்தில் இருந்து 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் புகையிரத திணைக்கள பணியாளர்கள் களஞ்சிய சாலையை பார்வையிட்ட போதே அது உடைக்கப்பட்டு பொருட்கள் திருடப்பட்டிருப்பதை அவதானித்துள்ளனர். சம்பவம் குறித்து கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கந்தக்காடு மற்றும் சேனாபுர புனர்வாழ்வு மத்திய நிலையங்களில் கொரோனா தொற்றுக்குள்ளான தொற்றாளர்களில் பெரும்பாலானோர் குணமடைந்துள்ளனர். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை சிகிச்சை அளிக்கும் மற்றும் புனர்வாழ்வளிக்கும் கந்தக்காடு மற்றும் சேனாபுர புனர்வாழ்வு மத்திய நிலையங்களுடன் தொடர்புடையதாக இனங்காணப்பட்ட கோவிட் 19 நோயாளர்களில் 567 பேர் தற்போதைய நிலையில் பூரணமாக குணமடைந்துள்ளதாக கோவிட் 19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதன்படி குறித்த மத்திய நிலையங்களுடன் தொடர்புடையதாக இனங்காணப்பட்ட 629 கோவிட் 19 தொற்றாளர்களில் 62 பேர் மாத்திரமே தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. புனர்வாழ்விற்கு உட்படுத்தப்பட்டிருந்த கைதிகள் சிலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதைத் தொடர்ந்து குறித்த புனர்வாழ்வு மத்திய நிலையங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு கோவிட் 19 தொற்று வேகமாக பரவ தொடங்கியது. பின்னர் மத்திய நிலையங்களில் இருந்த 508 கைதிகள், அதன் பணியாளர்கள் 72 பேர், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் 48 பேர் அடங்கலாக 629 பேர் புதிய கோவிட் 19 தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா அறிமுகப்படுத்தியுள்ள கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை இலங்கைக்கு வழங்குவதற்கு முன்வந்துள்ளது. ரஷ்யா கொரோனா வைரஸ் தொடர்பாக அறிமுகப்படுத்தியுள்ள மருந்தை இலங்கைக்கு வழங்க தயாராக இருப்பதாக இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் யூரி மெக்மாரி நேற்றைய தினம் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனவை சந்தித்த போதே இதனை தெரிவித்தார். இது தொடர்பாக இலங்கை சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனையின் பெயரில் முடிவு எடுக்கப்பட வேண்டும் என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் தடுப்பூசியை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் மகளுக்கு போடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதேவேளை கொரோனாவை கட்டுப்படுத்த பொருத்தமான மருந்தாக உலக சுகாதார நிறுவனத்தால் இதற்கு பரிந்துரை வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
2021 புதிய வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் பணியை அரசாங்கம் ஆரம்பிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இலங்கை ஜனாதிபதி ஹோட்டாபஜ ராயபக்ஷவின் சுபீட்சத்தின் நோக்கு திட்டத்தின் கீழ் புதிய வரவு செலவு திட்டம் உருவாக்கப்படும் என நிதி மூலதன சந்தை மற்றும் அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு இராஜாங்க அமைச்சர் அஜித் நிவால் ஹப்ரால் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக இராஜாங்க அமைச்சர் அஜித் நிவால் ஹப்ரால் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். புதிய நடைமுறைகள் மற்றும் வழக்கமான நடைமுறைக்கேற்ப வரைவு செய்யப்பட்டு புதிய வரவு செலவு திட்டம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். அதாவது முதல் கட்டமாக நிதி அமைச்சும் புதிய வரவு செலவு திட்டம் குறித்த சுற்றறிக்கையை வெளியிடும். மேலும் அவற்றின் கீழ் செயற்படும் துறைகள் மற்றும் முகவர் நிறுவனங்களின் உதவியுடன் அமைச்சுக்கள் வருவாய் மற்றும் செலவின மதிப்பீடுகளை தயாரிக்கும். அந்த வகையில் நிதி ஆணையகம் அதன் அரசியலமைப்பு ஆணைப்படி மாகாண சபைகளுக்கு ஒதுக்கீடு செய்ய பரிந்துரைத்து அவற்றை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கும். அதனைத் தொடர்ந்து மதிப்பீடுகள் அரசாங்கத்தின் கொள்கை மற்றும் முன்னுரிமைகளுக்கு இணங்குவதற்காக நிதி அமைச்சும் ஏனைய அமைச்சுக்களுடன் கலந்துரையாடலை நடத்தி பின்னர் ஆய்வு மற்றும் ஒப்புதலுக்காக அமைச்சரவையில் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கும். இறுதி மதிப்பீடுகள் அரசாங்க வரவு செலவு திட்டத்திற்கான உபரி அல்லது பற்றாக்குறையை வெளிப்படுத்தும். இந்த மதிப்பீடுகள் நிதி அமைச்சரால் வரவு செலவு திட்டத்தின் முதல் வாசிப்பான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இந்த வருடத்தில் அக்டோபர் மாத தொடக்கத்தில் ஒதுக்கீடு சட்ட மூலத்தை நிதி அமைச்சர் முன்வைத்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதும் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்பது பொது நடைமுறை என குறிப்பிட்டுள்ளார். கண்டி நாவலப்பட்டியில் ஒரு தொகை கேரளா கஞ்சாவுடன் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி நாவலப்பட்டி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாவலப்பட்டி நகரப்பகுதியில் கேரள கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த 4 சந்தேக நபர்களை நாவலப்பட்டி குற்றத்தடுப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று மாலை குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாவலப்பட்டி குற்றத்தடுப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து ஒரு தொகை கஞ்சாவும் 34,500 ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் நாவலப்பட்டி குற்றத்தடுப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சஹரான் குழுவுக்கு இந்தியாவே பாதுகாப்பான புகலிடமாக விளங்கியதாக தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் இயக்குநர் நிலாந்து ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி என கருதப்படும் சஹரான் காசிமினதும் அவரது சகாக்களினதும் பாதுகாப்பான புகலிடமாக இந்தியாவே விளங்கியது என தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் இயக்குநர் நிலாந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். சஹரானும் அவரது சகாக்களும் அவரது சகோதரர்களும் இந்தியாவிற்கு பல தடவைகள் சென்றுள்ளதுடன் அங்கு தங்கியிருந்துள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். April 4ஆம் தேதி வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பொன்று தெரிவித்த தகவலில் சஹரான் குழுவினர் தாக்குதலுக்கு தயாராகியுள்ளனர் என தெரிவிக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தாக்குதலுக்கான திறனுக்கும் தாக்குதலுக்கு தயாரான நிலைக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் உள்ளது என குறிப்பிட்டுள்ள முன்னாள் இயக்குநர் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பு சஹரான் குழுவினரின் தாக்குதலுக்கான திறன் குறித்து மாத்திரம் குறிப்பிட்டிருந்தது எனவும் குறிப்பிட்டார். இந்திய தூதரகம் நிச்சயமான ஒரு இலக்கு என குறிப்பிட்டிருந்த வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பு நாட்டின் பல கிறிஸ்தவ தேவாலயங்கள் இலகுவான இலக்குகள் எனவும் குறிப்பிட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். முக்கியமான தேவாலயங்கள் தாக்கப்படலாம் என மாத்திரம் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பு தெரிவித்திருந்தது என குறிப்பிட்டுள்ள தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் இயக்குநர் நிலாந்த ஜெயவர்தன நாட்டில் 100க்கும் அதிகமான முக்கிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருப்பதால் நாங்கள் இந்த தகவலை ஏனைய அதிகாரிகளுக்கு அனுப்பாமல் துல்லியமான தகவல்களை பெற முயன்றோம் எனவும் குறிப்பிட்டார். நாடாளுமன்றில் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளராக நியமிக்கப்பட உள்ளவரின் பெயரினை வெளியிடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. நாடாளுமன்றில் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளராக நியமிக்கப்பட உள்ளவரின் பெயர் இன்று அல்லது நாளைய தினம் அறிவிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. பெரும்பாலும் இன்றைய தினம் அதற்கான பெயரை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய அமைப்பாளர் திஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான லக்ஷ்மண் கிரியல்ல, கர்ஷடி சில்வா, பாட்டாளி சாம்பிகா ரணவக்க மற்றும் கபீர் ஹாசிம் ஆகியோரின் பெயர்கள் இதற்காக முன்மொழியப்பட்டுள்ளதாக அண்மையில் தகவல் வெளியாகியிருந்தது. இவ்வாறாயினும் எந்த ஒரு பெயரும் இதுவரையில் முன்மொழியப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ அத்தநாயக்க தெரிவித்தார்.
இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக அதன் பிரதான பிரதிநிதிகளுக்கு இடையே நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணையும் சாத்தியமுள்ளதாக முன்னாள் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் எதிர்ப்பு கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணையும் சாத்தியமுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி செயலாளரும் முன்னாள் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சருமான ருவான் விஜயவத்தின தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பேச்சுவார்த்தையொன்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த சில மாதங்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய இளம் தலைவர் உருவாகுவார் என தெரிவித்துள்ள அவர், இதுவரை ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டி எழுப்புவது குறித்து பொறுமையுடன் செயற்பட வேண்டும் எனவும் கேட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தனது தலைமை பதவியை விட்டுக் கொடுப்பதற்கு தயக்கம் கொண்டிருக்கவில்லை. அவர் இளம் தலைவரிடம் தலைமை பொறுப்பை விட்டுக் கொடுப்பதற்கு தயார் என ஏற்கனவே தெரிவித்துள்ளார் என ருவான் விஜயவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் அடுத்த இளம் தலைவராக ருவான் விஜயவர்த்தன நியமிக்கப்படுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மாவட்டம் பொகவந்தலாவ சீனாக்கலை பகுதியில் மாணிக்கக்கல் அகழ்வினால் ஏற்பட்ட குழிகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கால்நடை வளர்ப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நுவரெலியா மாவட்டம் பொகவந்தலாவ சீனாக்கல பகுதியில் மாணிக்கக்கல் அகழ்வினால் ஏற்பட்ட குழிகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கால்நடை வளர்ப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தேசிய இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரணங்கள் அதிகார சபையினால் பொகவந்தலாவ சீனாக்கல பகுதியில் மாணிக்கக்கல் அகழ்வினை மேற்கொள்ள 2 வருட ஒப்பந்த அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. பொகவந்தலாவ சீனாக்கல தோட்டத்தில் கால்நடைகளுக்கு புல்லறுக்கும் காணியிலேயே மாணிக்கக்கல் அகழ்வினை மேற்கொள்ள கடந்த 2015 பிப்ரவரி மாதம் 15 அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஒப்பந்தம் நிறைவடைந்து சுமார் 3 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரையிலும் குறித்த பகுதியில் தோண்டப்பட்ட மாணிக்கக்கல் சுரங்க குழிகளை மூடுவதற்கான நடவடிக்கையினை தேசிய இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரணங்கள் அதிகார சபை நடவடிக்கை எடுக்கவில்லை என கால்நடை வளர்ப்பாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். அப்பகுதியில் மாத்திரம் 48 மாணிக்கக்கல் சுரங்க குழிகள் தோண்டப்பட்டிருப்பதாகவும் குறித்த குழிகளில் நீர் நிரம்பி மாசடைந்த நிலையில் காணப்படுவதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். சுரங்க குழிகள் மூடப்படாமையினால் பின்னவலை மாரத்தின்ன போன்ற பகுதிகளுக்கு சென்று கால்நடைகளுக்கு புல் சேகரிக்க வேண்டியுள்ளதாக தெரிவிக்கும் கால்நடை வளர்ப்பாளர்கள் சுரங்க குழிகளை மூட புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணிக்கல் அகழ்வுக்காக 2015 எட்டாம் மாசம் 17 பத்தல் கொடுத்தாங்க. இது வந்து மாணிக்கல் அகழ்வுக்காக மாணிக்கல் அதிகார சபையால எடுக்கப்பட்ட இடம். இது வந்து அதற்கு முன்னுக்கு வந்து நாங்க வந்து மலையத்துல இது வந்து மாட்டுக்காக அதாவது பசுக்காக பில்லுக்கானுக்காக பயன்படுத்தணும். இப்போ அதையும் மீறி மாணிக்கல் அதிகார சபையால் வர்த்தகர்களுக்கு வெந்தசி போட்டாங்க. இந்த இடத்த வெந்தசி போட்ட பிற்பாடு இதுக்கு பிறகு என்ன நினைச்சுன்னு அந்த மாணிக்கல் வியாபாரிகிட்ட வர்த்தகர்கிட்ட அறவிட்டாங்க. சல்லி இந்த குழிகளை மூடித்தாரோம், இதை செஞ்சுதாரோம், அதை செஞ்சுத்தாரோம். எவ்வளோ மாதிரி அறவிட்டாங்க? அறவிட்டாங்க ஒரு 70,000 மாதிரி ஒரு குழிக்கு. ஒரு இடத்துக்கு 70,000 மாதிரி அறவிட்டாங்க. இப்போ அந்த 70,000 அறவிட்டு மொத்தம் 48 பத்தல்ல 70,000 மீட்டர் அறவிட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்க என்ன செஞ்சோம்? அதுக்கு பிறகு 1 மாசம் பார்த்தா இது மூடி கொடுக்குற மாதிரி இல்ல. எஸ்டேட்ல நிர்வாகத்துல சொன்னோம், இவரு அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு கேட்டாரு. அது சொன்னா நான் மாணிக்கல் அதிகார சபையிட்ட சொல்லி செஞ்சு தரேன் அப்படின்னாரு. அதையும் செஞ்சு கொடுக்கல. இப்ப எங்களுக்கு இடம் ஒன்றும் இல்ல. நாங்க வந்து ஜீவன தொழிலா வந்து இந்த மாடு தான். எங்களுக்கு வந்து உண்மையான இடம் இல்ல. எங்களுக்கு பிள்ளை இருக்க அதனால தயவு செஞ்சு மாணிக்கல அதிகார சபை சரி சரி யாராச்சும் ஒரு முக்கியஸ்தர்கள் இதை முன்னெடுத்து இதை முடிச்சு தருமான மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். சிவநேசதுரை சந்திரகாந்தன் நாளை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். நாளை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கன்னி அமர்வில் கலந்து கொள்வதற்காக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட சிவநேசதுரை சந்திரகாந்தன் இன்று கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் போட்டியிட்டு அதிகப்படியான விருப்ப வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார்.
பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இன்று போலீசார், ராணுவம் மற்றும் அதிரடி படையினர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். செய்திகள் நிறைவடைகின்றன. டான் செய்திகள் ஊடாக இணைந்திருங்கள். வணக்கம்.